ஸோ துவரனுக்கு எவ்வளோ ஃபைனாக அழகாக கட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ குவிக்காட்டு துவரம் பண்ணிடலாம். இப்போ குவிக்காட்டு நம்ம துவரம் வச்சிடலாம். ஸோ கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் உளுத்தம் பருப்பு, கடுகு, இந்த ரெண்டும் போட்டு பொரியட்டும். ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி ஃபிஷ் கறிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி துவரை வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் பீட்ரூட்டில் பண்ணலாம், கேரட்டில் பண்ணலாம், வெண்டைக்காயில் பண்ணலாம். இப்போ வந்து வரமிளகா, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நம்ம இங்கே கட் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட் புதுசாக கட் ஆகிருக்கு, ஃபைனாக இருக்குது, நல்லாயிருக்கும். நீங்கள் ஹேண்ட் சாப்பரில் கூட கட் பண்ணிக்கோ. பீட்ரூட் போட்டுட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா சாட்டே பண்ணி விடுங்க. அந்த ரா ஸ்மெல் இருக்கும் தெரியுமா, அது போகணும். வதங்கிட்டு இருக்கிற டைமில் இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு தேங்காய், ரெண்டு வரமிளகா, ஒரு டீஸ்பூன் ஜீரகம், இதை வந்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பீட்ரூட்டை நல்லா வதக்கியாச்சு. தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டுட்டு ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி, ஏன்னா வந்து பீட்ரூட் வந்து கொஞ்சம் வேகணும் பார்த்தீங்களா. லோ ஃப்ளேமில் அடுப்பை மாற்றிடுவோம். ஓகே, நம்மளோட பீட்ரூட் வந்து குக் ஆயாச்சு. பீட்ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாம் போயிடுச்சா. இப்போ நம்ம தேங்காய், ஜீரகம், வரமிளகா, இதே தான் துவரனுக்கு, எல்லா துவரனுக்கும் அரைப்பு இது தான். நீங்கள் முட்டைக்கோஸ் எல்லாம் பண்ணுறீங்கன்னா மஞ்சப்பொடி கூட போட்டுக்கலாம், பட் எனக்கு வந்து பீட்ரூட்டுக்கு வந்து மஞ்சப்பொடி அவசியம் இல்லை, அதனால் நான் ஆட் பண்ணல. நம்ம அரைப்பை போட்டு 2 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் சாட்டே பண்ணிடுங்க. அவ்வளோதான், சாட்டே பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட துவரன் ரெடி. ஸோ நம்மளோட பீட்ரூட் துவரன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதே பேனில் தான் நான் முருங்கைக்காய் பொரியலும் பண்ண போகிறேன். ஸோ லெஸ் வாஷிங் அதனால். ஸோ இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் கோரிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இங்கே பாருங்கள் நம்மளோட துவரனை வந்து நான் எடுத்து வச்சிட்டேன்.